நடிகர் விஜய் நடிப்பில் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் லியோ அக்டோபர் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. லியோ படம் அதர் ஸ்டேட்லலாம் மார்னிங் 4 மணிக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஸ்டார்ட் ஆகுது. ஓவர்சீஸ்லேயும் 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் 9 மணிக்கு தான் ஷோ ஸ்டார்ட் பண்ணணும். புது ஜிஓ ஒன்று கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதை மறுத்து செவன் சிங் ஸ்டுடியோ லலித்குமார் அவர்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. லியோ படத்தோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அக்டோபர் 19ஆம் தேதிக்கு 4 மணிக்கு ஸ்பெஷல் ஷோ ஸ்க்ரீனிங்காக கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. முதல் நாளில் 4 மணிக்கும் இரண்டாவது நாளில் முதல் ஷோ 7 மணிக்கும் வேண்டி கோர்ட்டில் செவன் ஸ்க்ரீன் ஸ்டுடியோ மனு போட்டிருக்காரு. என்ன கோர்ட் ரிப்ளை பண்ண போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். லியோ படம் கேரளாவில் இதுவரைக்கும் வசூலாகாத கலெக்ஷனை ப்ரீ புக்கிங்கில் கலெக்ஷன் ஆகியிருக்கு. கேஜிஎஃப் 2 தான் நம்பர் 1 இடத்துல இருந்தது. இப்போது அந்த ரெக்கார்டை லியோ படம் முறியடித்து நம்பர் 1 ப்ரீ சேல்ஸில் வந்திருக்கு. இது வரைக்கும் 7.3 crores கிட்ட கேரளாவில் தளபதி விஜயோட லியோ படம் புக்கிங் ஆயிருக்கு. தெலுங்கு நடிகர் வெங்கடேஷோட நடிப்பில் சைந்தவ் படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ஜனவரி 13ஆம் தேதி 2024 ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் ட்ரீசரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, விருப்பம் தான் செக் பண்ணி பாருங்கள். நடிகர் வெங்கடேஷ் ஆரியாலாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாரணன் மியூசிக்கில் இன்றைக்கி இந்த படத்தோட அஃபீஷியல் ட்ரீசர் வெளியாகிருக்கு. மார்வல் ஸ்டுடியோஸோட அப்கமிங்கான படத்தில் ஒன்று த மார்வல்ஸ். அடுத்த மாதம் நவம்பர் 10ஆம் தேதி இந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் இந்த 4 லாங்குவேஜில் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க. பாலிவுட் இந்தி நடிகர் சல்மான்கான் நடிப்பில் அடுத்த படம் டைகர் 3. இந்த படத்தில் சல்மான்கான் கேட்ரினா கைஃப்லாம் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி இந்த படத்தோட அஃபீஷியல் தமிழ் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு. படம் தீபாவளி நவம்பர் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. கேஜிஎஃப் படத்தை இயக்கிய டைரக்டர் பிரசாந்த் நீலோட இயக்கத்தில் அடுத்த படம் சலர். இந்த படம் 2 பாகங்களாக ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி பிரித்விராஜோட பிறந்தநாளை முன்னிட்டு சலர் படத்துலேருந்து அவருடைய கதாபாத்திரம் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி பிரித்விராஜ் அவர்கள் வரதராஜா மன்னர்ன்ற கதாபாத்திரத்தில் சலர் படத்தில் நடிச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. பிரபாஸ், பிரித்விராஜ், ஸ்ருத்யாஷன், ஜெகபதி பாபுலாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. டிசம்பர் 22ஆம் தேதி பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி பிரித்விராஜோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த போஸ்டர் வெளியாகியிருக்கு. கன்னட நடிகர் சிவா ராஜ்குமாரோட நடிப்பில் அடுத்த படம் கோஸ்ட். இந்த படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கர்நாடகாவில் மார்னிங் 12 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த படம் இந்த வாரம் ஹிந்தி மற்றும் கன்னடா லாங்குவேஜில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. அக்டோபர் 19ஆம் தேதி அன்னைக்கு தெலுங்கு வெர்ஷன்ஸ் இந்த வாரம் ரிலீஸ் ஆகலை. தெலுங்கு வெர்ஷன்ஸ் அக்டோபர் 27ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. போதுமான தியேட்டர்ஸ் தெலுங்கில் கிடைக்காததுனால இந்த படத்தை அக்டோபர் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. கோஸ்ட் படம் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. இப்போதைக்கு அக்டோபர் 19ஆம் தேதி கன்னடம் மற்றும் ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. பாரதி ராஜாவோட சன் மனோஜ் பாரதி ராஜாவோட இயக்கத்தில் அடுத்ததாக ரிலீஸ் ஆக இருக்க படம் மார்கழி திங்கள். இந்த படம் அஃபீஷியலாக அக்டோபர் 20ஆம் தேதி இந்த வாரம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. இப்போ இந்த வாரம் லியோ படம் ரிலீஸ் ஆகிறதுனால ஒரு வாரம் போஸ்ட்போன் பண்ணி அக்டோபர் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க.